Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக் வெனிலா கப்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 1 கப் மைதா, 1 கப் sugar. நம்ம நார்மல் sugar-ஐ மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்கோங்க. அப்புறம் 1 கப் பட்டர், 2 எக். பட்டர் அண்ட் எக் ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா 1 hour-க்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா கப்கேக் செய்கிறக்கான மோல்ட். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு க்ரீமிங், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பட்டர் அண்ட் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கிற பட்டரை ஒரு பெரிய மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட் மிக்சரில் ஒரு 30 seconds-க்கு பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்கள் கிட்டே ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா உடன் லேடல் மரக்கரண்டி வச்சு கூட பண்ணலாம். பட் அதுக்கு நிறையா ஹார்ட் ஒர்க், ரொம்ப நேரம் நீங்கள் அடிச்சுட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பவுடர் செஞ்சு வச்சுருக்கிற சுகர் 2 batches இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 batches ஆட் பண்ணுறக்க காரணம் ஈக்குவலாக சுகர் எல்லா பட்டர்லேயும் மிக்ஸ் ஆகணுங்கிறக்காக தான். ஒன்ஸ் எல்லா சுகரும் ஆட் பண்ணிவிட்டு அரௌண்ட் 2 minutes வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் ஃப்ளஃபியாக லைட் எல்லோ கலரில் டர்ன் ஆகும். அப்போ தான் நம்மளோட க்ரீமிங் ப்ராசஸ் சரியாக நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், 2 minutes மீட் பண்ணதுக்கப்புறமா இப்படி லைட் எல்லோ கலராக மாறி இருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா 2 eggs சேம் டைமில் போட்டால் சரியாக மிக்ஸ் ஆகாமல் போகும். அதனால 1 egg ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். செகண்ட் எக் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை அரௌண்ட் 1 minute வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட எக் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெனிலா எசன்ஸ் நம்ம 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 seconds-க்கு இந்த வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்சரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட மைதா மாவில் நம்ம பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து வச்சுக்கிற 1 cup மைதா மாவுக்கு நான் 1/2 teaspoon பேக்கிங் சோடா அண்ட் 1/2 teaspoon பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஆட் பண்ண பேக்கிங் சோடா அண்ட் பவுடரை ஃபஸ்ட்டு இந்த ஆட்டா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஆட்டா மிக்சர் 2 batches, இதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுருந்த பட்டர் அண்ட் எக் மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆட்டா நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா மீதம் இருக்கிற ஆட்டாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கப்கேக் பேட்டர் ரெடி. இப்போது நான் கப்கேக் மோல்டில் லைனர்ஸ் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள் கிட்டே லைனர்ஸ் இல்லைன்னா நீங்கள் மோல்டில் பட்டர் தடவி பேட்டர் போட ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 15 minutes-க்கு முன்னாடியே என்னோடய அவனை 400 degree Fahrenheit-க்கு ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். ஸோ இப்போது நம்மளோட கப்கேக்ஸை நம்ம அவனில் வச்சிடலாம்.
ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் கப் கேக்ஸ் பேக் ஆகட்டும். நம்ம நடுவில் ஒரு 12 to 15 மினிட்ல ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கப் கேக் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஒரு ஃபோக் வச்சு செக் பண்ணதில் இன்னும் நடுவில் பேக் ஆகலை. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கப் கேக்ஸில் டாப் லேயர் லைட் ப்ரௌனாக இருக்கு. ஸோ நல்லா குக் ஆகிருக்கும். ஃபோக் கூட ப்ரிக் பண்ணதில் க்ளீனாக வெளியே வருது. ஸோ நம்மளோட கப் கேக்ஸ் ரெடி. இப்போ நம்மளோட கப் கேக்ஸ் எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப மாய்ஸ்டாக இருக்குது, அட் த சேம் டைம் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த கப் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கப் கேக் மேலே உங்களுக்கு பிடிச்ச ஐசிங் செஞ்சு ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.